ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து ஒரு சிம்பிள் ஆரி வர்க் டிசைன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து neck marking பண்ணிட்டு 1/2 இன்ச் கேப் விட்டு 3 ஜரி லைன் போட்டுக்கோங்க. அந்த ஜரி லைனுக்கு பக்கத்துல இப்போ நம்ம வந்து sugar bead வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். Sugar bead வச்சு ஒரு லைன் neck ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து காப்பர் பீட் நம்பர் 4 வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். நீங்க இதுக்கு பதிலா வந்து ஸ்டோன் லேஸ் இருக்கும் அத ஒட்டிட்டு கூட நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இல்லனா குட்டி காப்பர் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா காப்பர் பீட் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா sugar bead வச்சு இன்னொரு லைன் ஸ்டிட்ச் பண்ண போறேன். உங்களுக்கு வேணா நீங்க இதுக்கு அடுத்து கூட ஸ்டோன் லேஸ் ஒட்டிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நீங்க மறுபடியும் காப்பர் பீட் ஒரு லைன் கொடுத்து sugar bead கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஒரு பெரிய சைஸ் காப்பர் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து sugar bead வச்சு அந்த காப்பர் பீடை சுத்தி ஒரு லைன் போட போறேன். இந்த பேட்டர்ன் வந்து நான் neck ஃபுல்லா செய்ய போறேன். சோ அதுக்கு வந்து நான் 2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்டிட்ச் பண்ண போறேன். sugar bead ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க knot போடுறதனாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்டிட்ச கண்டினியூ பண்ண போறதனால knot போட தேவையில்லை. அடுத்து இந்த ரவுண்ட் சுத்தி குட்டி காப்பர் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். இது எப்படி இருக்கணும்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கணும். அந்த ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாம பாதி மட்டும் இருக்க மாதிரி நான் ஒரு 5 பீட்ஸ் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க பண்ணலாம், இல்லனா உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பாதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து நாட்டை வந்து மேலே எடுத்துட்டு போறேன். மேல சென்ட்ரா எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு காப்பர் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். பண்ணிட்டு knot போட்டுட்டு கீழ சென்ட்ரா வந்து ஒரு குட்டி காப்பர் பீட் அதுக்கு அப்புறமா ஒரு sugar bead வச்சு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்றேன். ஃபுல்லா பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறமா நான் neckல இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன். neckல வேணா நீங்க சைடுல அந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து neckல வந்து border line மட்டும் கொடுத்து finish பண்ணிட்டேன். அடுத்து ஹேண்ட்ல இந்த மாதிரி border line கொடுத்ததுக்கு அப்புறமா ஹேண்ட்ல சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு காப்பர் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். இத சுத்தி நான் இப்ப வந்து sugar bead அதுக்கு அப்புறமா காப்பர் பீட் வச்சு தான் டிசைன் பண்ண போறேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா இத சுத்தி வந்து நீங்க ஸ்டோன் லேஸ் கூட வச்சுக்கலாம். இல்லனா வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். நான் இதல வந்து வெறும் காப்பர் பீட் மட்டும் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கேன்.
லாஸ்ட்டாக நான் பெரிய சைஸ் காப்பர் பீடு கொடுத்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் குட்டி சைஸ் காப்பர் பீட் கூட எக்ஸ்ட்ரா மேலே ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றி வந்து நம்ம நெக்கில் போட்ட மாதிரி டிசைன்ஸ் குட்டி குட்டியாக நீங்கள் கொடுத்துக்கலாம் வேணும்னா. நான் சிம்பிளாக இருக்கணும்னு இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.